Hello students, NCERT syllabus 8th standard la squares and square roots பத்தி பார்க்க போறோம். Okay va. So squares na square picture squares தான் பா. வேற எதுவுமே இல்ல. Okay va, picture square. பா square உடைய ஏரியா என்னது? Side வந்து a. ஏரியா என்னது? a into a. a into a னா சொல்லுவோம் a square. அதே மாதிரி பிக்சர் கியூப் தான். கியூப்ஸ் னா அடுத்த நெக்ஸ்ட் லெசன்ல வரும். அதுவுமே இந்த பிக்சர் கியூபை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ சைடு வந்து ஏனா கியூபனுடைய ஏரியா வந்து a into a equal to a cube. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம படிக்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷன்ல சொல்லிருக்கோம் இல்லையா, நம்பர்ஸ் வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்கும், என்ன ஃபார்ம்ல இருக்கும். அதாவது ஜென்ரலாகவேவும் இப்போ நேச்சுரல் நம்பர் சொல்றீங்க, 1, 2, 3, 4 அப்படின்னு நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதிட்டு போறீங்க. இந்த நேச்சுரல் நம்பர் வந்து நம்ம அண்டர்ஸ்டுட்டு என்ன சொல்லியிருக்கோம், பி பை கியூன்ற ஃபார்ம்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒவ்வொன்று கிளையும் பை 1, 1, 1 இது இருக்கு. ஓகேவா? அதனால தான் இந்த எல்லா நம்பர்ஸுமே பி பை கியூன்ற ஃபார்ம்ல இருக்கு. எல்லா நம்பருக்குமே பை ஒன்னுன்றது வந்து அண்டர்ஸ்டுடுன்றதுனால நீங்க 1, 2, 3, 4 எழுதிக்கிறீங்க. அதேவும் இப்போ பவரும் ஒன்று தாங்க இருக்கு எல்லாத்துலேயுமே. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கா, இதுக்கு பவர் 1, 1, 1, 1 இதுதான் அண்டர்ஸ்டுட். ஓகேவா? இப்போ இந்த பவரை பத்தி தான் பேச போறோம். ஓகேவா? இப்போ பவர் வந்து 1ன்றதுனால நேச்சுரல் நம்பர் வந்து 1, 2, 3, 4 இருக்கு. இந்த பவரை வந்து இப்போ நெக்ஸ்ட் பவர் பத்தி படிக்க போறோம். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப்படின்னு இப்போ இந்த ஸ்கொயரை பத்தி தான் இப்போ நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்கொயர்னா என்னது? அதாவது இதே நம்பரை ரெண்டு இதே நம்பரால 2 times மல்டிபிள் பண்றதுக்கு தான் ஸ்கொயர்னு சொல்றோம். அதாவது 1 into 1, 2 into 2, 3 into 3 இதுதான் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னு சொல்றோம். ஓகேவா? கியூபும் அதே மாதிரி தான்ப்பா. அதாவது இதே நம்பரை 3 times மல்டிபிள் பண்றது. அதாவது 1 into 1 into 1, 1 cube, 2 into 2 into 2 into 2, 3 cube இது மாதிரி தான் போகுது. இந்த இந்த லெசன்ல இப்போ பவரை பத்தி படிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது யூனிட் டிஜிட் பற்றி சொல்கிறாங்க. யூனிட் டிஜிட்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்து 4, 5, 7 இது மாதிரி இருக்குன்னா ஒன்ஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒன்ஸ் பிளேஸ் தான் யூனிட் டிஜிட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயர் அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வந்து எப்படி இருக்குது யூனிட் டிஜிட்ஸு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேப்பா? இப்போ 1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2, 4, 3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9, 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36, 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49, 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 81, 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா யூனிட் பிளேஸ் 1 இருக்கு, 4 இருக்கு, 9 இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு. ஓகேவா? இதே தான் திரும்பவும் ரிப்பீட் ஆகிருக்கும். 1, 0, 4, 9, 6 இதே தான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு யூனிட் வந்து 1, 4, 5, 6, 9, 0 இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் யூனிட் பிளேஸில் வரும். ஓகேவா? மற்றபடி இந்த 2, 3, 7, 8 இது வந்து யூனிட் பிளேஸில் வராது. எந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் யூனிட் பிளேஸ் வந்து இது மட்டும்தான் இருக்கும். இந்த நம்பர்ஸ் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர்ஸில் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. அதில் 1 or 2 பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம எக்ஸசைஸுக்குள்ளே போகிறப்ப அந்த பேட்டர்ன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், 1 0 இருக்குது. அதாவது 10 ஸ்கொயர் அது ஸ்கொயர் பண்ணுறப்ப 100 மாறும். அதாவது 2 ஜீரோவாக கிடைக்குது. இதே 100 ஸ்கொயர் பாருங்களேன், 4 ஜீரோவாக கிடைக்கும். ஓகேவா? இதே 1000 ஸ்கொயர் பாருங்கள், 6 ஜீரோவாக கிடைக்கும். அதாவது இதனுடைய 2x கிடைக்குது. ஓகேவா? இங்கே 3னா இங்கே 6, இது மாதிரி 2x கிடைக்கும். இது ஒரு பேட்டர்ன். அடுத்து இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு 2-3 பேட்டர்ன்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் இப்போதைக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா,
numbers between the square number, numbers between the square number, அதாவது ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸுக்கு நடுவில் எத்தனை ஸ்கொயர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் இருக்கு. அதாவது இப்போ ரெண்டு ஸ்கொயர் நம்பர், ஒன் ஸ்கொயர்னா ஒன்னு, ஃபோர் ஸ்கொயர், டூ ஸ்கொயர்னா ஃபோர், இதுக்கு நடுவில் எத்தனை நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றி ஒரு பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டூ த்ரீ, இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, 5, 6, 7, 8, 9, இது ஒரு ஸ்கொயரா, இதுக்கு நடுவில் நாலு இருக்கு. ஸோ ரெண்டு நாலு, அடுத்து பாருங்களேன் ஆறு, அது மாதிரி வரும். நைனுக்கு அப்புறம் 10, 11, 12, 13, 14, 15, 16, 16 வந்து ஃபோர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு நாலு ஆறு. ஸோ இங்கே ரெண்டு, இங்கே நாலு, இங்கே ஆறு, இது மாதிரி ரெண்டு ஸ்கொயர் நம்பருக்கு நடுவில் வந்து நான் ஸ்கொயர் நம்பருடைய வேல்யூ வந்து டூ, அதாவது ஈவனாக போகுது. ரெண்டு நாலு ஆறு எட்டு அது மாதிரி போகுது. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய நம்பரில், அதாவது ஒரு 7 ஸ்கொயர் இருக்கும், 8 ஸ்கொயர் இருக்கும், நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சம்மில் கேட்குறாங்கன்னா, இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, n ஸ்கொயர் n × n+1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுலேருந்து இதை கழிக்க போகிறோம். அதாவது இது பெரிய நம்பர் இப்போ நம்மளுக்கு, இது சின்ன நம்பர். ஸோ நம்ம ஃபார்முலாவை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி வந்து இது மாதிரி இப்போ பெரிய நம்பருக்கு நம்ம சின்ன நம்பர்னால் நீங்கள் இப்போ போட்டு போட்டு செஞ்சுருவீங்க, பெரிய நம்பர் தெரியாது. ஸோ n+1 ஹோல் ஸ்கொயர்ட் − n ஸ்கொயர், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்றத நம்ம ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ n+1 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், n² + 1² + 2n − n². ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் என் ஸ்கொயர்டும் ப்ளஸ் என் ஸ்கொயர்டும் அடி ஆயிடுது. நடுவில் என்ன இருக்குது, 2n + 1. இதுதான் இப்போது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இப்போ நான் என்ன சொன்னேன், 6² அண்ட் 7² நடுவில் என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோமா. இப்போ வந்து 6 வந்து என்னும், இது n+1 வச்சுக்கலாமா? அப்படின்னா என்னன்றது வந்து 6. ஸோ 2 × 6 + 1, ஸோ 12 + 1 = 13. இப்போ இந்த 6² 7² நடுவில் 13 நம்பர் இருக்குன்னு சொல்கிறோம், 13 நம்பர். இந்த 13 நம்பர்ன்றதை வந்து இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்ப்போமா. இப்போ 6² வந்து என்னது, 36. 7² என்னது, 49. இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 49க்கும் 36க்கும் நடுவில் 13 நம்பர்ஸ் வருதா? இதுதான் இதனுடைய ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்மளே ஃபார்முலாவை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு ஸ்கொயர் நம்பர், எனி ஸ்கொயர் நம்பர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், இப்போ பாருங்கள், 11² அண்ட் 12² ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நமக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், 2n + 1 நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பெரிய நம்பர் வந்து n+1, சின்ன நம்பர் வந்து n எடுத்திருக்கோம். ஸோ n+1 ஹோல் ஸ்கொயர் − n² பேஸ் பண்ணி இந்த 2n+1 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி, அதாவது 11² 12² நடுவில் எத்தனை நான் ஸ்கொயர் நம்பர் இருக்குன்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ n வந்து 11. ஓகே, 2 × 11 + 1 = 22 + 1 = 23. இப்போ 23 நம்பர் இருக்குதுன்னு நம்ம சொல்லியாச்சு ஃபார்முலா படி. இப்போ ஒரு டவுட் ப்ரூஃப் பண்ணி பார்த்துக்கோமா. 11 × 11 என்னது, 121. 12 × 12 என்னது, 144. 144க்கும் 121க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்றத பாருங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தா 3, 3, 2. ஸோ 23 நம்பர்ஸ் இருக்குன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் எக்ஸசைஸ் சொல்கிறப்ப அப்படியே சொல்லிகிட்டே போயிடுறேன். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான பேட்டர்ன் என்னென்னா, இப்போ பாருங்கள், இது மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு ஒரு ரெண்டு மூணு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது 1 1 1 1
ஒரு 5 1 ஸ்கொயர் அடுத்து என்னன்றதை உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், அதாவது 1 + 1 ரெண்டு இருக்கிறனால நடுவில் வந்து ரெண்டு போட்டிருக்காங்க, 3 1 இருக்கிறனால 3 போட்டுட்டு இங்கிட்டும் 2 2 1. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த பேட்டர்னை பார்த்த உடனேவும். பட் நெக்ஸ்ட் வந்து எத்தனை நம்பர்ஸ் வரணுன்ற ஐடியா உங்களுக்கு வரணும் இல்லையா, அதுக்காக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட் ஈக்குவல் டு என் பிளஸ் 1/2. அதாவது நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட்ன்றது வந்து இப்போ வந்து இதுதான் நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட் 1 2 3 4 5. ஓகேவா? 5 ஈக்குவல் டு என் பிளஸ் 1/2. இது என்னவாகும்? 10. 10 ஈக்குவல் டு என் பிளஸ் 1. இப்போ என் ஈக்குவல் டு 9 வருமா? இந்த பிளஸ் 1 வந்து இந்த சைட் போகுமா? மைனஸ் 1. ஸோ என் ஈக்குவல் டு 9. அதாவது இந்த 5 1 போட்டு என் ஸ்கொயர் போடுறதுக்கு ஆன்சர் வந்து 9 டிஜிட்டில் வரும். அதாவது 1 2 3 நடுவில் என்ன வரும்? 5 வரும்னு சொல்லியாச்சு. 4. ஓகேவா? 4 3 2 1 இதுதான் ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி தான் ஒவ்வொரு பேட்டர்னும் நம்ம பார்த்துக்கிறணும். இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.